ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்கிற முக்கியமான அறிவிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமன ஆணையை பற்றின அறிவிப்பு. 2021-22 கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக இருக்கிற 2774 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில், அதாவது ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஊதியத்தில், அதாவது தொகுப்பு ஊதியத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு நியமனம் செய்து கொள்ள அனுமதித்ததற்கான ஆணை வந்து வெளியாயிருக்கு. சமீபத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாருமே எக்ஸாமுக்காக பதிஞ்சிருக்கிற இந்த நிலையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இதனால் எக்ஸாம் எழுதுறவங்க பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2021-22 கல்வியாண்டில் நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் முக்கிய பாடங்களான தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல், பொருளியல், வரலாறு, புவியியல் மற்றும் வணிகவியல் ஆகிய பாடங்களில் காலியாக உள்ள 2774 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக அந்தந்த பள்ளிகளில் அமைந்துள்ள ஊர்கள் மற்றும் அருகாமையில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான தகுதி பெற்ற நபர்களை கொண்டு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர், மேல்நிலை பிரிவிற்கான உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் மூத்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகியோரை கொண்ட குழு மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பிக்கொள்வதற்கு பள்ளி கல்வி ஆணையருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அவர்கள் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 5 மாதங்களுக்கு அல்லது நேரடி நியமனமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மற்றும் பதவி உயர்வு மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை இவற்றில் எது முந்தியதோ அதுவரையில் மட்டும் நிரப்பிக்கொள்வதற்கு பள்ளிக் கல்வி ஆணையருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இவ்வாறு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக நியமனம் செய்யப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வீதம் தொகுப்பூதியம் வழங்கப்படும். இந்த தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியத்தினை சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மூலம் வழங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்படுகிறது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் தற்காலிக தேவை அடிப்படையில் இந்த ஆணை வழங்கப்படுகிறது. எனவே இது தேர்வு எழுதும் பட்டதாரி ஆசிரியர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் தேர்வு தேதி இன்னும் வெளிவராத நிலையில் டிசம்பர் மாதம் இதற்கான அறிவிப்பு வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்றும் இணைந்திருங்கள் உங்கள் இங்கிலீஷ் குயின்ஸ் தமிழ் இன்ஃபோ அண்ட் பிளாக்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.